தூத்துக்குடி மாநகர பகுதியில் பல இடங்களில் வெள்ளநீர் வடிந்த போதும் விஎம்எஸ் நகர், தேவர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் மழைநீர் வடியாததுடன் கால்நடைகள் செத்து மிதக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் முரளிகணேஷிடம் கேட்கலாம். முரளிகணேஷ், இத்தனை நாட்களுக்கு பிறகும் வெள்ளநீர் வடியாதது ஏன்? அதிகாரிகள் அந்த பகுதியில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? அதாவது சிவரஞ்சனி, தூத்துக்குடி மாவட்டத்துல பல இடங்கள்ல வந்து வெள்ளநீர் வடிந்த போதும் தாழ்வான சில இடங்கள்ல இன்னும் வெள்ளநீரானது வடியாமலே இருக்கிறது. குறிப்பிட்டு நாம சொல்லணும்னா விஎம்எஸ் நகர், தேவர் காலனி, முத்தம்மாள் காலனி, ரஹமத் நகர், ராம் நகர், இப்படி ஏராளமான ஏரியாக்கள், அதாவது தாழ்வான பகுதி, இந்த பகுதிகளில் இன்னும் மழைநீரானது வடியாத சூழ்நிலை தான் இருக்கிறது. அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி மக்கள் அனைவருமே தங்களுடைய உறவினர் வீடுகளுக்கோ அல்லது முகாம்கள்லயோ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த நிமிடம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. அந்த பகுதியில தேங்கிய மழைநீரை அகற்றுறதுக்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை என்பது தொடங்கி இருக்கிறது. இருந்தாலும் அது தாழ்வான பகுதிங்கிறதுனால இன்னும் ஒரு 2-3 தினங்களுக்கு பிறகுதான் அந்த பகுதியில தண்ணி குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. அதே நேரத்துல அந்த பகுதியில இந்த வெள்ளத்தின் காரணமாக கால்நடைகள்லாம் செத்து மிதக்குது. இதனால அந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே ஒரு துர்நாற்ற விசி சுகாதார சூறையாடி என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால அந்த பகுதி மக்கள் முதல்ல தண்ணியை ஏற்றுறதுக்கு வெளியேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதற்கு பிறகு அந்த பகுதியில சுகாதார சீர்கேட்டை தடுத்து அந்த பகுதியில வந்து மருத்துவ முகாம் நடக்கணும். தொற்று நோய் வந்து பரவுறதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எடுக்கணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. முரளிகணேஷ்.